சோத்துக்கு வழி இல்லாமல் வந்ததுங்க எல்லாம் சோசியல் மீடியாவில் சீன் படும்போது பார்க்க சூப்பராக இருக்கும். இதுங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து மூக்கு ஒடிச்சிட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கெல்லாம் சரி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சொல்லி கொடுத்து வளர்த்து அதில் வந்து ஆளாக்கி பணம் சம்பாதிக்க வச்சா அது நம்மக்கிட்டே சீன் போடும். ரெண்டாவது வந்துட்டு இங்கே என்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் அவ்வளோ வேறையும் கூட்டிகிட்டு போய் அவங்கள வச்சு பணம் சம்பாதிக்கிறது. ரெண்டாவது அந்த நன்றி விசுவாசம் இருக்காது, யார்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு தெரியாது. என்னமோ அவங்க சாதித்த மாதிரி ஒரு ஒரு சீன் வேற போடுறது. இதில் நிறைய பேரை வந்து நான் என்னோடய ட்ரைனிங் வந்ததுக்கப்புறமும் நீ ட்ரைனிங்கு பணம் கொடுக்காத, முதல்ல வந்து படி, கொஞ்சம் வேலை பாரு, சம்பாரி, அதுக்கப்புறம் மற்றது பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பி வச்சதும் அதுவும் போயிட்டு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. வாழ்க்கையில் வந்து சுற்றி இருக்க வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துடும். சரியான சுயநலவாதி கூட்டம், ஆனால் அது வந்து எந்த வகையிலுமே இது உலகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்குன்னு நினச்சேன்னா செஞ்சுறது செஞ்சுட்டே இருக்கணும். சொல்லுவாங்களே கிங் மேக்கர் போங்க. நிறைய கிங்ஸை உருவாக்கணும். நம்ம கிங்காக இருக்குது முக்கியம் இல்லை, நிறைய கிங்ஸை உருவாக்கணும். வாழ்க்கையில் எல்லாமே சுயநலமாக இருப்பாங்க. சுயநலம் தான் என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி சோறு என்ன கிடைக்கும், நாளைக்கு எங்கே சோறு கிடைக்கும், நாளைக்கு எங்கே பேர் கிடைக்கும், நாளைக்கு எங்கே பணம் கிடைக்கும், அதிலே தான் ஓடிட்டு இருப்பாங்க. எவன் சோறு போட்டான், எவன் படிக்க வச்சான், எவன் என்ன சொல்லி கொடுத்தான், எல்லாம் மறந்துடும். ஏன்னா பசி, ஆசை, பேராசை, இன்றைக்கி போனோம், நாளைக்கு போனோம், எது கிடைக்கும் அப்படின்னு. எஸ் அஃப்கோர்ஸ் ஏன்ட்டா வாலாட்டினவங்க எல்லாத்தையும் நான் வெட்டியிருக்கேன். வெட்டினதுக்கப்புறம் தான் நடக்கும். ஸோ சம்மாயிடுற அவன் பிஸ்னஸில் இருக்க மொத்த கூட்டமே ஏன் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கும். அங்கேயும் போயிட்டு ஏதாவது உழைச்சி சம்பாதிச்சு புது ஆளுக்களை பிடிச்சி அது தெரிஞ்சிருக்காது. எல்லாம் இங்கே உள்ள நான் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் 2 மணி நேரம் தேடி பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு வச்சுருப்பேன். இந்த எல்லாம் மறந்துடுவாங்க. அந்த கூட்டத்தை உருவாக்குனது யார், இந்த கூட்டத்தில் ஒன்றை விட்டது யார், இது எல்லாம் மறந்துடும். இதுதான் உலகம். ஆனால் இது இந்த ஒரு கூட்டம் உருவாக்குறதுனால இல்லைடா, நான் கூட்டத்தை உருவாக்குறதே என் வேலை. எல்லாரும் மாதிரி நூற்றுக்கணக்கினர் வருவாங்க போவாங்க. என் வேலை சோத்துக்கு வழி இல்லாமல் வரவனை சோறு தூங்க வைக்கிறது, அவனை சோசியல் மீடியாவில் சீன் போட வைக்கிறது, இதுதான் என்னோடய வேலை. இந்த வேலை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். என்றைக்குனாலும் சரி, எவன் சோறு போட்டானோ அவனுக்கு வந்து சீன் போடாதுங்க, அவன்கிட்ட போய் சீன் போடாதீங்க. ஓகே, எங்கேயாவது தெரியுமா திரும்ப ஒரு தடவை வந்து நம்ம அந்த சோத்துக்கு வழியெல்லாம் சோறு போட்டானோ திரும்ப போய்ட்டு சீன் போட்டால் திரும்ப சோறு போடுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த புத்தி இருக்கலாம், எவெல்லாம் சோறு போட்டானோ அவன்கிட்ட போய் சீன் போடுறது. இப்படி ரெகுலராக பண்ணும்போது பணம் இருக்கலாம், கார் இருக்கலாம், கூட்டம் இருக்கலாம், ஆனால் அது வந்து நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து நான் வந்து இது சொல்ல மாட்டேன், நீங்கள் நல்லா இருக்க முடியாது, நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன தெரியுமா, நம்மளோட பெரிய வளர்ச்சி ஒன்று இருக்கலாம், அந்த வளர்ச்சி வந்து அதை தடுத்துரும். நான் எப்போ சொல்லலாம், எல்லோரும் போகும்போது மம்புட்டியை கூட வச்சுட்டு போவான். என்ன மாதிரி சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதும் வேலை பண்ணுறது எல்லாம் அதே மாதிரி போஸ்டர் போடுறது, அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் கூட வச்சுருப்பாங்க, மம்புட்டி. இந்த மம்புட்டியை காலில் வெட்டிக்கிட்டே போவாங்க, காலில் வெட்டிக்கிட்டே மேலே ஏறணுவாங்க, காலில் வெட்டி ரத்தம் வந்து நடக்க முடியாமல் போய் இது நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவன் என்ன மம்புட்டியை வச்சுருக்கான்னு அவனுக்கு தெரியாது, எனக்கு பார்த்தா தெரியும். அதனால மம்புட்டி வச்சுட்டு போகிறான், இவன் ரொம்ப தூரம் போக மாட்டான், சீக்கிரம் இப்படி தான் போவான். ஒருவேளை அதோ பெரிய வெட்டின்னு நினச்சிட்டு போய் சுற்றிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு டீலும் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ஞாபகம் வரும் இல்லையா, எவனோ ஒருத்தன் இதை சொல்லி கொடுத்தான் எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு. மீட்டிங் நடத்த போதும் சரி, ட்ரைனிங் பண்ணும்போதும் சரி, எல்லாமே ஒரு ஞாபகம் வரும் இல்லையா, கண்டிப்பாக மறக்க முடியாது. ஏன்னா சோறு போட்டவனுக்கு வித்தியாசம் தெரியல. ஸோ எல்லாம் நினச்சி பாருங்கள், எப்போவுமே ஒரு விஷயம் நினைங்க, நம்மளுக்கு சோறு போட்டது யார், நம்மளுக்கு என்ன பண்ணால். எஸ் நமக்கு சோறு போட்டவன் வந்து நம்மளோட பேசுவான்னு அர்த்தம் கிடையாது, சோறு போட்டவன் பேச மாட்டான், அவன் எப்பவும் திமிரில் அலைவான், அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். சோறு போட்டவனுக்கு சோறு போட்டாதான திமிர் அவனுக்கு இருக்கும், இன்னும் எவ்வளோ பேருக்கு என்னால் சோறு போட முடியும்டா அப்படின்னு அந்த திமிர் இருக்கும். அவனுக்குன்னு சில கொள்கை இருக்கும், அந்த வகையில் தான் வந்து அந்த திமிர் அதெல்லாம் இருக்கும். ஸோ சோறு போட்டவன்ட்டு போய் சீன் போடக்கூடாது. நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாக இருக்காதிங்க, யோசிங்க எந்த மாதிரி யாரெல்லாம் நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கா அவங்கள என்றைக்கும் மறக்காதீங்க.
எனக்காக ஏதாவது பண்ணங்களேன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 5 வருஷம் மறக்கவே மாட்டேன். அவங்களுக்கு நான் பண்ணுற நன்றிகடன் எப்பவுமே இருப்பேன். அதே மாதிரி அவங்க இப்போ மனநோயாளியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், அவங்க வெற்றி அடையாமல் இருக்கலாம், அல்லது என்னோடய ஓகோன்னு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் அவங்கள எப்போ பார்க்குறது வந்து அந்த ஒரு சோறு போட்டான் நமக்கு, இன்றைக்கி எனக்கு சோறு போட்டது அவன், அப்போ அந்த சோறு போட்டவன் என்றைக்கு மறக்கக்கூடாதுன்னு என்னோட மரியாதை, என்னோட காணிக்கை நான் அவங்களுக்கு செய்கிறது என்றைக்குமே செஞ்சிட்ருப்பேன். அவங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கு, என்னையை பிடிக்கல, என் மேலே வெறுப்பில் இருக்காங்க, பொறாமையில் இருக்காங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நான் அந்த நன்றி கடன் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு சோறு போட்டதெல்லாம் யார், உங்களை எங்கெங்கே யார் யார் என்னென்ன சொல்லி தந்தா, உதவி பண்ணா, அந்த மாதிரி விஷயங்கள். ஷாருக் கான் வந்துட்டு பாம்பேக்கு வந்தப்போ அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டிக் கொண்டு அவர் தான் வீட்டில் வச்சு சோறு போட்டார், அவருக்கு படம் வாய்ப்புலாம் கொடுத்து இன்றைக்கி உலகத்தில் பெரிய பணக்காரங்க லிஸ்ட்டில் அவர் இருக்கார். இன்றைக்கி அந்த ஃப்ரெண்டை மறக்கலை. அது மனம் கஷ்டமாயிட்டு எனக்கு அவருக்கு பிடிக்காம ஆயிடுச்சு, இந்த சீன்லாம் போடக்கூடாது. சோறு போட்டவனை மறக்காதீங்க, சோறு போட்டவன்ட்டு சீன் போடாதீங்க.